ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் விக்கி கேமர்ஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் கேம் ப்ளே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் 1, 2, 3, அப்புறம் ரிவலேஷன்ஸ் பிரதர்ஹுட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த கேம் ப்ளேஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஹீரோ ட்ரக் சிமுலேட்டரில் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் கைடு, அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை வச்சு ஒரு கைடு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸ் கைடு வந்து கிடையாது, ஏன்னா பிகினர்ஸ் கைடு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பிகினர்ஸ் எல்லாம் போய் அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். பட் இது வந்து பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னு கேட்பீங்க, இதுவும் ஹெல்ப் பண்ணும். பட் இதில் நான் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பேன், ஏன்னா போன லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து ஓரளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை வச்சு ஒரு கைடு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த ஹீரோ ட்ரக்கை நீங்கள் மொதல் மொதல் விளாட்றதா இருந்தாலும் சரி, இதை ஏற்கனவே விளாண்டு நல்லாவே அனுபவம் இருக்கவங்களும் சரி, இதில் சில பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் இதில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் இந்த ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் இன்னும் நல்லாவே விளாட முடியும். ஸோ கேஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹீரோ வீடியோக்குள்ளே போய்ட்டோம். நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ட்ரக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே விளையாண்டுட்டு இருப்பீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் பிடிச்ச ட்ரக்கை சூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேமில் வந்து நிறையா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து முதலே வந்து கொண்டு வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து இப்போ ஸ்கேனியாவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் ட்ரக் டீலராக ஸ்கேனியா தான் வருவாங்க. ஸோ ஸ்கேனியா முதல் ட்ரக் டீலராக வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரக்ஸ் எப்பயுமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் பெரிய அமௌண்ட்டுக்கு அந்த ட்ரக்கை வாங்க முடியாது. பட் எனக்கு வந்து நான் பர்சனலாக நான் சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனியா தான் எனக்கு பிடிக்கும். அது போக நான் வந்து சில நேரங்களில் சில ப்ரொஃபைலுக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேஃப் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா டேஃபும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் அதிக ஹெச்சு பவர் முன்னாடியே கொடுத்துருவான். சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு 2-3 லெவல்லேயே உங்களுக்கு அப்கிரேடில் வந்து அதிக ஹெச்பி பவருள்ள இன்ஜின் வந்து முதலே கொடுத்துருவான். பட் நீங்கள் ஸ்கேனியாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லெவல் அப் நிறையா ஆக வேண்டியது இருக்கும். அது ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஹெச்பி ஒரு இன்ஜின் அதிகமாக வந்து கொடுப்பான். ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இந்த பிகினராக இருக்கிறவங்க மட்டும் இந்த ட்ரக்கில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சாரி, நான் சொல்கிற ட்ரக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸாக ஆனவங்க நீங்கள் ஒரு புது ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி விளாட்றீங்க அப்படின்னா அதில் இந்த ட்ரக்கை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து கேம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் இந்த வீடியோக்காக நான் வந்து ஸ்கேனியாகவே செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி, ஸோ சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிடைக்காது. பட் இப்போ நீங்கள் நிறையா மணி வேணும், அதாவது உங்களோட ஒரு ஜாபாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜாபாவது அதிகமான அமௌண்ட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சிட்டி சூஸ் பண்ணும்போது அதில் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் உள்ள சிட்டிஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் உள்ள சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மிலான். மிலான். ஸோ மிலானில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு, அதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய ஜாப் வரும். அதாவது நீங்கள் ட்ரக்கு வாங்கின பிறகு, நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ட்ரக்கு வாங்கின பிறகு தான். ட்ரக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் அந்த ஜாப்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். பட் நான் இப்போ சொல்கிறது வந்து ட்ரக்கு வாங்கின பிறகு நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் நம்ம வந்து இடையில இந்த கேமில் சிட்டியை மாற்ற முடியும். பட் அதை எப்படி மாற்ற முடியும்னா, நீங்கள் நிறையா காசு இருந்து அதை வந்து இதை விற்று அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். பட் இந்த கேமில் நீங்கள் முன்னாடியே உள்ளே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் உள்ள சிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு முதலே வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பட் இந்த வீடியோவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சிட்டி சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த டியூட்டோரியல் வந்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ ஏற்கனவே விளாண்டவங்கன்னா நோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இப்போ நம்ம சூஸ் பண்ண சிட்டி. ஸோ நம்ம வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஊரில் வந்து இவங்கோ அப்படிங்கிற ஒரு ட்ரக் டீலர் வந்து கிடச்சிட்டான். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முதலே வந்து உங்களுக்கு ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ட்ரக்கு சூஸ் பண்ணிங்களோ அந்த ட்ரக்கு கம்பெனி தான் உங்களுக்கு முதல்ல இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம் மேபி. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கை வந்து ஓட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்கள் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் சாரி இந்த கீஸ் அண்ட் பட்டன்ஸில் வந்து இதாக இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறது நீங்கள் வண்டியை வந்து ஓட்டும் போது நீங்கள் எப்போவுமே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் அதுலேருந்து கால் அதாவது எப்படி சொல்கிறது ஆக்சிலேட்டர் வந்து அமைக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் அனுப்பிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோவில் வந்து இன்னும் நல்லாவே சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோக்காக ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை நீங்கள் ஆன் பண்ணும் போது 30 கிலோமீட்டர் வேகத்தில் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ஆன் பண்ண முடியும். அதை ஆன் பண்ண பிறகு இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் வச்சுக்கோங்க. ஸோ 30க்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறத ப்ளஸ் பண்ணிட்டே போகலாம். அதுக்கு மாதிரி எது எவ்வளோ கம்மியாக போகணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோலோட ட்ரிக்கிங். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்ரார் பிரேக். ஸோ இந்த ரிட்டார்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ரிட்டார்டு வந்து எதுக்கு அப்படின்னா ரிட்டார்டுங்கிறது நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது வண்டி வந்து பிரேக் பிடிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயிரும். கட்டாயிரும் மீன்ஸ் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் இல்லை ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் அப்படியே குறைக்க முடியாது. அப்படியே குறைக்கிறேன்னா நீங்கள் பிரேக் அடிக்கணும். ஸோ பிரேக் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா வண்டி நிறைய டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. பின்னாடி கண்டெய்னர் வந்து நீங்கள் ஒரு வேளை கிளாஸ் ஐட்டங்கள் கொண்டு போனீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சடன் பிரேக் அடிக்காமல் வண்டியை ஸ்லோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரிட்ரார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல்லையும் இருப்பீங்க, அதே சமயத்தில் உங்களுடைய ஸ்பீடை மட்டும் இது குறைக்கும். ஸோ இதை நீங்கள் இன்க்ரீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரேக்கோடைய பிரேக்கிங் வந்து அதாவது உங்கள் வண்டி வந்து ஸ்லோவாகிறதுக்கு நிறையா வந்து ஸ்லோவாகும். டிக்ரீஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்லோவாகும். ஸோ இதுதான் இந்த ரிட்ரார்டு. ஸோ இந்த ரிட்ரார்டில் வந்து பெரிய இது எதுக்குன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ரிட்ரார்டுங்கிறது தேவைப்படும். மற்றபடி இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து ரிட்ரார் தேவைப்படுமான்னு தெரில. பட் இருந்தாலும் நான் வந்து இந்த கேமில் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு நான் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எல்லாத்தையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரிட்ரார்டு அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது இன்ஜின் பிரேக். ஸோ இன்ஜின் பிரேக்கும் அதே தான், கிட்டத்தட்ட ரிட்ரார்ட் மாதிரி தான். ஸோ இன்ஜின் பிரேக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்ஜின் வந்து பிரேக் ஆயிரும், அதை மீன் ஸ்லோவாகும் வண்டி. அதே மாதிரி டிக்ரீஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு அந்த ஸ்பீடும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கணுங்கிறக்காக தான் இந்த பட்டன் இந்த ஒரு செட்டிங்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுதான் இந்த மாதிரி அதாவது இதுதான் வந்து ஒரு ட்ரக்கை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைட். நான் வந்து இப்படி தான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா அதாவது ஒரு பேங்க் நீங்கள் எப்படி வந்து பணத்தை வந்து நிறைய சம்பாதிச்சு எப்படி நீங்கள் ஒரு நல்ல ட்ரக்கை வாங்கணும் முதலேவும் அப்படிங்கிற ஒரு இதுதான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைலை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் காட்ட போகிற ப்ரொஃபைல் வந்து நான் இந்த கைடில் இப்போ சொன்ன கைடும் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற கைடுக்கும் யூஸ் பண்ணி நான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு சக்ஸஸ் அடைஞ்ச ஒரு விஷயம் இந்த ப்ரொஃபைல். ஸோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா நான் 26 இருக்கேன். ஸோ நான் இப்போ சொன்ன ட்ரிக்கை தான் நான் பயன்படுத்தி இந்த லெவலுக்கே நான் வந்தேன். ஸோ அது என்னங்கிறது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னுடைய ட்ரக்கோடைய அந்த கராஜ் பார்த்துருவோம். ஸோ நான் வந்து ட்ரக்கோட கிராஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டார் ப்ரோக் அப்படிங்கிற சீட் இதில் வந்து 7 இண்டஸ்ட்ரி இருக்குது. அதனால் நான் இந்த ஊருக்கு வந்து செலக்ட் பண்ணி வந்தேன். ஸோ இதுதான் அந்த விஷயம். ஸோ என்னென்னா நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஒரு 10 டெலிவரி கிட்ட பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் லோன் வந்து தரோனுங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஒரு 100,000 தரோம் அப்படின்னு வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, ஒரு லோன் வரும். பட் இதை நீங்கள் எடுக்கிறது பதிலாக இங்கே ஒரு லோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4,000 ஐ மீன் 4 லட்சம் யூரோஸ் இந்த ஒரு லோனை வந்து ஃபஸ்ட்டே எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் நிறையா பெரிய உங்களுக்கு பிடிச்ச ட்ரக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் இந்த ஒரு விஷயத்துக்கும் உதவும். என்னென்னா இந்த லோனை வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கராஜில் சாரி ட்ரக்கில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 ட்ரக்கு உங்களுக்கு பிடிச்ச ட்ரக்கு வில கம்மியான ட்ரக்கோ இல்லை காஸ்ட்லியான ட்ரக்கோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரக்கை வாங்கிட்டு இந்த டிரைவர் ரெக்ரூட் ஏஜென்சி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெலிவரி பண்ண இடத்துல இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிருக்கும்.
அதில் நீங்கள் ஹையர் டிரைவர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரைவர்லாம் வருவாங்க. ஸோ இந்த டிரைவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருப்பாங்க, சில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த 0.8 இருக்கிறவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஒரு வேலை இல்லையே அப்படின்னா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 1.7 தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராஜைலாக ஓட்டக்கூடிய ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸ் போகிற ஒரு ஆள், அப்புறம் எக்கனாமிக்கலாக ஓட்டக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கில்லை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரைலாம் நான் இந்த ஸ்கில்ல இது வந்து அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி இது மட்டும் அதிகமாக இருந்தால் போதும். இது ரெண்டு மட்டும் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் நல்ல டிரைவர்னே சொல்லிடலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கில், இதில் ரெண்டு ஸ்கில் இருந்தாலே நீங்கள் இந்த டிரைவர் உடனே வாங்கிடலாம். ஸோ இவருக்கு அது மாதிரி இருக்குது. ஸோ இவர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எடுத்தோன்னே கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி தருவார். ஸோ நான் வந்து சூஸ் பண்ணவங்க தான் இவங்க. ஸோ இவங்க வந்து நான் சூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா நான் அந்த ப்ரொஃபைல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருக்கும், அது ஒரு ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் தான் அதிகம் போயிருப்பார், அதே மாதிரி ஹை வேல்யூ கார்கோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கலாம். ஸோ எதில் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் அதில் அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இவருக்கு வந்து நான் பேலன்ஸ்டை வச்சுட்டேன், ஏன்னா அதை ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் நான் மூணு டிரைவருங்கிறனால தான் நான் அதை வச்சேன். இப்போ ஒருவேளை 5 டிரைவர் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு லாங் டிஸ்டன்ஸ், ஒருத்தருக்கு ஐவாளிகாரோ, ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஜில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் நான் இவருக்கு நான் வந்து ஐவாளிகாரோ வைக்க போகிறேன். ஸோ ஐவாளிகாரோ ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐவாளிகாரோன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக விலை மதிப்புள்ள கார்கோ தான் வரும். அந்த கார்கோ நீங்கள் ஓட்டுறது மூலமாக உங்கள் டெலிவரி உங்களுக்கு ஃபீ வந்து அதிகமாக தருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐவாளிகாரோ ஸ்கில். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோடைய ஸ்கில்லுக்கு வருவோம். நம்ம ஸ்கில்ல இதான் கைட். ஸோ பார்த்துட்டீங்க, ஸோ இதுதான் நான் வந்து இப்போ இவ்வளோ நாள் இந்த நான் சொன்ன அந்த பழைய ட்ரிக், நான் சொன்னேன்ல உங்களுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஸோ நான் வந்து இந்த ட்ரிக்கை இப்போ சொல்ல போகிற ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைலை வந்து இவ்வளோ சூப்பராக நான் கொண்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஸ்கில்லை பூரா நான் ஐவாலி கார்களை போட்டேன். ஸோ அடுத்ததாக நான் வந்து லாங் டிஸ்டன்ஸில் ஒரு நாள் வச்சுக்கிட்டேன், ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக வச்சுனேன் என்ன 2000 கிலோமீட்டர் அவ்வளோலாம் ஓட்ட முடியாது, எனக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டினா போதும். ஸோ ஹை வேல்யூ கார்கோ நான் வந்து ஏன் வச்சேன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் அதிகமான காசுகளில் ஒரு இது கிடைக்கும். ஸோ ஃப்ராஜைலும் அதே தான், அதிகமான ரிவார்ட் கிடைக்கும், ஜஸ்ட் இன் டைம் டெலிவரியும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நான் வச்சதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வச்சுருங்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிகினர் இருக்கும்போது உங்களோட முதல் ஸ்கில் பாயிண்ட்டை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஹை வேலி கார்கோவை ஃபுல்லாக்கிக்கோங்க, இல்லை ஒரு 3 வரைக்கும் வச்சுட்டு இதை ஒரு 2 ஆக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வந்து இது பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு ட்ரிக், நீங்கள் இந்த ஒரு ப்ரொஃபைல் மாதிரி என் ப்ரொஃபைல் மாதிரி நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கில் பாயிண்ட்டை இந்த ஏடிஆரில் போட்டுட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹை வேலி கார்கோவை ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 2 இல்லை 3 வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் எவ்வளோ ஓட்ட முடியுமோ அவ்வளோ மட்டும் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட்டான ஜாப் வரும், இல்லாட்டி நீங்கள் ரொம்ப அதிகமாக டிஸ்டன்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் உங்கள்ட சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ என்கிட்ட மணி பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன்னு. நான் வந்து இப்போ நான் வந்து லோன்லாம் கிடையாது, கடனே கிடையாது எனக்கு, வந்து நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கேன். இதான் வந்து நம்ம கராஜ். ஸோ கராஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்கம் போட்டிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் ஃபார் லாஸ்ட் 7 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2000 யூஸ் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ வரும்போது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ ஒரு 7 நாள் நீங்கள் போனாலே உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். அதே மாதிரி உங்களை டெய்லி ப்ராஃபிட் பார்த்து பார்த்திங்கன்னா 28000 அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி காசு வரும்போது நீங்கள் வந்து ட்ரக்காக வாங்காமல் அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கராஜ் அப்கிரேட் ஆக உங்களுக்கு இன்னமும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆளுக போடலாம். பட் இப்போ என்ட வந்து இன்னும் ட்ரக் வாங்குற அளவுக்கு காசு இல்லை, பட் அதனால தான் நான் இப்போ வந்து சும்மா இருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக் அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னும் ஒரே ஒரு டிரைவரு ஒரு ட்ரக் வாங்கி இன்னொரு டிரைவர் நான் வந்து அசைன் பண்ணுவேன். ஸோ இதை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமில் வந்து இன்னும் நீங்கள் நிறையா இன்னும் நிறையா காசு பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ட்ரக்கை சீக்கிரமாகவே வாங்கலாம். பட் இன்னொன்று, இங்கே வந்து நீங்கள் ட்ரக் வாங்குறதுல ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா உங்களுக்கு கிரேடு வராது. நீங்கள் லெவலப் ஆனால் தான் ஒரு சில ட்ரக் வாங்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஸ்கேனியா முதல்ல சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஓகே ஸோ டெலிவரி இருக்கிறதுனால என்னால் வந்து இதை போக முடில. ஸோ பட் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரொஃபைல் நம்ம வச்சு பண்ணுறம்போது
உங்களுக்கு அதிகமான ட்ரக்கில் வந்து அதிகமான காசு உள்ள ட்ரக் வந்து உடனே வாங்க முடியாது. ஸோ என்னோடய ஒரு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் விலை கம்மியான ட்ரக்கை முதல்ல வாங்கிடுங்க. அதை வாங்கிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுங்கள். அதை வந்து இந்த ஸ்கில்லை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விளாட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் இதில் வந்து இந்த கேம் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த கேம் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு 20 டெலிவரி 25 டெலிவரி பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ எனக்கு வந்து இப்போ ரேட்டிங் 5 இருக்குது. நான் வந்து லெவல் 26 இருக்கேன். ஏன்னா நான் நிறையா வந்து நான் சொன்ன மாதிரி தான் நிறையா டெலிவரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஒரு நடந்துருக்கு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து சில அறிவாட் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காது. அதாவது நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா வந்து லிங்க் இருக்குது. ஸோ நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்மார்ட் ரூல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் செட் பண்ண சொல்லணும். அது ஸோ போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க. அதாவது நான் பீனஸ்க்கு இல்லை ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னொரு சில விஷயங்களும் நான் அதில் சொல்கிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீட் லிமிட். ஸோ இந்த ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டக் ஸ்பீட் லிமிட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களால் 80 மேலே போக முடியாமல் இருந்திருக்கும். இதை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களால் 80 மேலே போக முடியும். அதே மாதிரி நான் ரிட்டையர்டை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ ரிட்டையர்டு வந்து நீங்கள் மேனுவலாக ஹேண்டில் பண்ணுறதோட ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்லோவாகிக்கிறோம் எல்லாமே பண்ணிக்கிறோம். பட் இதை வந்து நீங்கள் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் ஒரு பிகினர் இருந்தீங்கன்னா இதை அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் பிரேக், இந்த எலக்ட்ரிசிட்டி ஸ்லாட், இது எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே தான் நான் வந்து ரியலிஸ்டிக் ஃபுல் ஃபியூல் கன்செப்ஷனில் வச்சுருக்கேன். பட் இந்த கேமில் இது ஒரு கிளிச்சாக எனக்கு தெரியலை. பட் நீங்கள் ரியலிஸ்டிக் ஃபியூல் கன்செப்டில் வச்சாலும் சரி, இதை எடுத்து விட்டாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் வந்து ஃபியூல் வந்து கன்செப்ஷன் ஆகும். அதனால் எந்த ஒரு இதுவும் தெரியல. பட் எனக்கு நான் அப்படி தான் அனுபவப்பட்டேன். மேபி நான் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி விளையாண்டு அப்படி இருக்குமோ தெரில. பட் இப்போ மாற்றிருக்கலாம். பட் என்னமோ நான் ரியலிஸ்டிக் ஃபியூல் கன்செப்ட் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்பப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போய் நின்று பிரேக்கு போட்டு அதுதான் நல்லாயிருக்கும் அப்போ தான். ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து இதில் எத்தனை ஸ்பீடு ப்ளஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டராக வந்து ப்ளஸ் பண்ணணுமா இல்லை ரெண்டாக பண்ணணுமா இல்லை அஞ்சாக பண்ணணுமா அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். 5 வச்சுக்கோங்க, அதான் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி டாலரன்ஸ் நீங்கள் 5 வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 3 எக்ஸஸாக போகும். 10 அதாவது 6 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸாக 10 கிலோமீட்டர் சாரி 10 வச்சிங்கன்னா எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகும். ஸோ உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே போகக்கூடாது. சாலிடாக 50 50 தான் போகணும் அப்படிங்கிற போது இதை 0 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கண்ட்ரோல். இப்போ நம்ம செட் பண்ண கண்ட்ரோல்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்கோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லுங்கள். நான் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் 50 நல்லா போயிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மார்ட் க்ரூஸ் பண்ணி 50 நான் சாலிடாக போயிட்டே இருக்கேன். நான் வந்து எந்த ஒரு ஆக்சிலேட்டர் எதுவுமே கொடுக்கல. நான் வெறும் ஸ்டேரிங்கை மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ ஸ்டேரிங் எப்படியே நீங்கள் யூஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடை நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் 55 இருக்கேன். ஸோ இதுதான் அது. ஸோ இப்படி தான் இந்த ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். அது இப்போ நான் இங்கே பாருங்க, நான் செட் பண்ணுறேன் பார்த்தீங்க 80 வச்சுருக்கேன். ஸோ நான் 80 வச்ச பிறகு அப்படியே 80 போகும். ஸோ 80 மேலே இது போகாது. நல்ல வேலை இதில் போகணும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ பிரேக் அடிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. அடிச்சிங்கன்னா பின்னாடி கண்டெய்னர் டேமேஜ் ஆகும். கீப் ரைட். ஸோ நீங்கள் ஒரு தடவை பிரேக் அடிச்சிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் க்ரூஸ் செட் வந்து போயிடும். ஸோ திரும்பவும் நீங்கள் ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோலை ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து திரும்பவும் அதை ஆன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செட் பண்ணி ஓட்டிக்கலாம். ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் இதில் இந்த ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோலை நீங்கள் வந்து நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 30 கிலோமீட்டருக்கு மேலே போயிருக்கணும். 20 கிலோமீட்டரில் ஆன் பண்ண முடியாது. 30 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் ஆன் பண்ண முடியும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. 30 கிலோமீட்டர்ஸ்க்கு போன பிறந்தால் நீங்கள் அதை ஆன் பண்ண முடியும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிகிற முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கேமில் வந்து நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
டவுன்லோட் இது எப்படி லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட்ரக் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த புது கேம்னாலும் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா எடுத்தோடனே இந்த மாதிரி இருக்காது, நீங்கள் வந்து ஹோமில் தான் இருப்பீங்க. ஸோ ஹோமில் இங்கே எதாவது புது கேம் வந்துச்சுன்னா அது வந்திருக்கும். சரி, நீங்கள் வந்து இங்கே ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர்னு அப்படி போடணும். நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா தான் அதை சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக அவங்க ரிலீஸ் பண்ண இபாரா அப்படிங்கிற ஒரு டிஎல்சியோட மொத்தம் எல்லா டிஎல்சியும் எல்லா ஊருமே உங்களுக்கு இந்த கேம் அதாவது இந்த ஃபைலில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் டாரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதை வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட கேம் கைட்ஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி கேம் உங்களுக்கு கைடு வேணும் அப்படிங்கிறத. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஹீரோ ட்ரக் விளாடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைடு தேவைப்படும். ஓகே, சி யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.